ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். I greet each one of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இனி தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சற்று விரிவாக ஆழமாக ஆராய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். I desire to research deeply on the word of the Lord. ஆண்டவராகிய தேவனுடைய சத்திய வசனங்களில் அநேகம் விதமான மறைப்பொருள்களை உள்ளடக்கினதாக அவைகள் இருக்கிறது. There are many mysteries in the word of the Lord. இந்த ஆழமான காரியங்களை பற்றி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் பொழுது மட்டுமே ஆண்டவருடைய மகிமையை தன் வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள துவங்குகிறான். Only when a person understands this depth in the word of the Lord, he is able to understand his life. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது வெளிப்பாடுகள் என்றால் என்ன. Today we are going to look at the manifestations of the Lord. ஆண்டவராகிய கர்த்தர் அநேகமான காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகின்றார். The Lord is revealing many things to his children. இந்த வெளிப்பாடுகளை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளும் பொழுதே மகிமையான ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக் கொள்கின்றான். Only when a person understands the depth of these revelation, he receives glorious things from the presence of the Lord. இந்த வெளிப்பாடுகள் என்கிற விஷயத்தினுடைய அடிப்படையிலே அநேகமான தவறான உபதேசங்களை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். We are looking at many different wrong doctrines about these revelations. இந்த தவறான காரியங்களினாலே தவறான புரிந்துகொள்ளுதல் உலக அளவிலே எல்லா இடங்களிலும் விரிந்து பரவ துவங்குகிறது. Because of these wrong doctrines, there are wrong understanding about revelation throughout the world. இந்த வெளிப்பாடுகள் என்றால் என்ன என்கிறதை பற்றி பார்க்கிறதுக்கு முன்பதாக சில தவறான விஷயங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Before we look at what revelation really is, we must consider what these wrong doctrines are. சில வருடங்களுக்கு முன்பதாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் ஊழியங்களை துவங்க கூடிய ஆரம்ப நாட்களில் ஒரு சகோதரி நான் சந்தித்தேன். Few years ago when I started my ministry in Tirunelveli district, I met a sister. அந்த சகோதரி ஒரு நாள் மிகுந்த வருத்தத்தோடு கூட அவர்கள் வெளியரங்கமாய் கடந்து போய் கொண்டிருந்தார்கள். The sister was very sad and she was departing somewhere. அவர்களை சந்தித்த பொழுது நான் அவர்களை பார்த்து கேட்டேன், ஏன் சகோதரி இவ்வளவு துக்கமாக நீங்கள் போகிறீர்கள் என்று சொல்லி. When I met her, I asked her, why sister are you so sad and leaving? அந்த சகோதரி சொன்னார்கள், எனக்கு இப்பொழுது 7 மாதம் என்று சொன்னார்கள். That sister said, I'm conceived for 7 months. நான் சொன்னேன், அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே, பின் ஏன் நீங்கள் துக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி நான் கேட்டேன். And I told her, isn't that a reason to be happy? Why are you sad? உடனே அந்த சகோதரி சொன்னார்கள், என்னுடைய வயிற்றுக்குள்ளாக வளர்கிறது குழந்தை அல்ல, சாத்தான் என்று சொன்னார்கள். And the sister said that the child that is in my womb is not a child, but it's Satan. எப்படி இது ஒரு பிசாசு என்கிறதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்று நான் அந்த சகோதரி பார்த்து கேட்டேன். So I looked at that sister and I asked, how can you say that it's Satan in you? ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு சகோதரி நடத்திலே சொன்னார்கள், உன்னுடைய வயிற்றில் வளர்கிறது பிசாசு என்கிறதை பற்றி பேசினார்கள். She told me that a sister told her prophetically that there is a child inside you and that is Satan. இது எப்படி உங்களுக்குள் வளர்ந்தது என்கிறதை பற்றி நான் கேட்டேன். I asked her, how did this fetus become a Satan in you? உடனே அந்த சகோதரி சொன்னார்கள், அது எப்படின்னு தெரியல பிரதர், திடீர் என்று சொல்லி ஏதோ பிசாசனுடைய ஆவி எனக்குள் வந்துவிட்டது என்கிறதை பற்றி அந்த தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அம்மா பேசினாங்க. ஆகவே எனக்குள்ளாக இந்த ஒரு காரியம் வந்துவிட்டது என்பதை பற்றி சொன்னாங்க. She said, I don't know how it entered me, but suddenly this prophetess, she came and said that the fetus in your womb is Satan and it came into me. அந்த சகோதரி அதுக்குரிய ஒரு வழிமுறையையும் என்னிடத்தில் பேசினார்கள், அது எப்படி அழிக்க வேண்டும் என்கிறதை பற்றி. The sister also told me how to get rid of this. அந்த சகோதரி சொன்னார்கள், கொஞ்சம் கடுகு வாங்கி அரைச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பிசாசு அழிந்து போய்விடும் என்கிறதை பற்றி பேசியிருந்தார்கள். The sister said, if you eat mustard, this Satan will leave your body. உடனே அந்த ஒரு காரியத்தினுடைய அடிப்படையக்காகத்தான் நான் இப்ப வந்து கடைக்கு போய் இந்த கடுகுகளை வாங்கி கொண்டு வரும்படி நான் போகிறேன் என்று சொன்னார்கள். And she was telling me she was leaving the house just to go and buy those mustard seeds. நான் அவர்களை பார்த்து சொன்னேன், பிள்ளைகள் என்கிறது கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லையா என்கிறத பற்றி கேட்டேன். I looked at her and I said, doesn't the word of God says that children are heritage from the Lord? ஆண்டவராகிய தேவன் பிள்ளைகளை நமக்கு தந்திருக்கும் பொழுது அது பிசாசாக மாறுகிறது எப்படி என்று நான் அவர்களை பார்த்து கேட்டேன். I looked at her and asked, when the Lord God has given us children, how can it become Satan? அவங்க அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல அதான் எனக்கு எப்படின்னு தெரியல, கர்த்தர் இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடை தந்ததினாலே இந்த பிள்ளையை அழிக்க வேண்டும் என்று நான் கடந்து போனேன் என்று சொன்னார்கள். She said, I don't know how this happened, but because the Lord has revealed that this is Satan, I want to destroy this child. நான் சொன்னேன், இந்த மாதிரி காரியங்களை செய்கிறது தான் கர்த்தருக்கு அருவருப்பு என்கிறதை பற்றி பேசினேன். I told her that the Lord abhors such things.
ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல வெளிப்பாடுகள் என்கின்ற விஷயத்தினுடைய அடிப்படையில் பல பேர் பல விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள். The word of God tells us that many people say many different things about these revelations. சில பேர் தவறான விஷயங்களை சரி என்கிறதை பற்றி பேசுகிறார்கள். Some people say wrong things as though it is right. சில பேர் சரியான காரியங்களை தவறு என்கிறதை பற்றி வெளிப்பாடுகளின் மூலமாய் பேசுகிறார்கள். Through revelations some people reveal that some certain right things are wrong. சில பேர் தங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது வெளிப்பாடுகளை மூலமாக அவைகளை பற்றி பேசுகிறார்கள். Some people when they tell others about the needs in their life they tell them that these are revelations from the Lord. இந்த மாதிரியான வெளிப்பாடுகளை பற்றியதான விஷயங்கள் அநேக ஜனங்களுடைய மனதிலே இடரலை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. Such things about revelations create lot of disturbance in the minds of people. இந்த வெளிப்பாடுகள் என்றால் என்ன என்கிறதை பற்றி சில விஷயங்களை முதல் காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். First we must learn certain things about revelations. முதலாவது காரியமாக வேதம் வெளிப்பாடுகள் என்கிற விஷயத்தை பற்றி நமக்கு ஒன்றை சொல்கிறது. First of all the word of the Lord tells us one thing about revelation. உபாகம புத்தகம் 29வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். The secret things belong to the Lord our God, but those things which are revealed belong to us and to our children forever, that we may do all the words of this law. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின்படி வெளிப்படுத்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்மை பொறுத்து நம்முடைய அடிப்படையை வைத்து ஆண்டவராகிய தேவன் அநேகம் காரியங்களை பேசுகின்றார். According to this word of God, the Lord tells us that everything that is revealed belongs to us and God makes us the base for whatever he reveals. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குறைவுகளை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்துகின்றார். The Lord reveals about the lack in our lives. நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்துகின்றார். The Lord reveals about the prosperities in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அடிமை நுகத்தை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். The Lord reveals about the bondages in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அருவருப்பான பகுதிகளை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். The Lord reveals about the dirty things in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன குறைவுகள் உண்டோ எல்லா காரியங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டி காண்பிக்கவே இந்த வெளிப்பாடுகள் என்கின்ற விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உருவாக்குகின்றார். The Lord reveals our lack, everything that we need to correct in our lives through his revelations. இந்த விஷயத்தை புரியாமல் அநேகம் ஜனங்கள் அநேகம் காரியங்களை வெளிப்பாடுகள் என்கின்ற பெயரில் பேசுகிறார்கள். Without understanding this, many people say a lot of different things under the banner of revelation. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தவே முதல் வெளிப்பாட்டை கர்த்தர் நமக்கு தருகின்றார். One good thing that the word of the Lord tells us is that the Lord gives us revelation so that we can correct our lives. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சீர்கெட்டவனாய் வாழக்கூடாது. A man shouldn't live a destroyed life. நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதி குறைவா இருக்கிறதோ அவைகளை சீர்படுத்துகிறதே கர்த்தருடைய விருப்பம். It's the Lord's desire that we should set right everything that is wrong in our lives. தவறான வழியிலே ஒரு மனிதன் ஓடுகிறதை கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை. The Lord doesn't allow a person to walk in a wrong path. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் ஒவ்வொரு பரிமாணத்திலும் அறிய வேண்டும் என்கிறதே கர்த்தருடைய விருப்பம். It is the Lord's desire that we know our lives in every dispensation. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் அடிக்கடியாய் குறுக்கெடுத்து வங்க ஆரம்பிக்கின்றார். The Lord God interferes in our lives at many junctures. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குறைவுகளோடு கூட ஓடுகிறதை கர்த்தர் அனுமதிக்க கூடியவர் அல்ல. The Lord is not a God who allows us to walk with the lack in our lives. சில நேரங்களில் நாம் துரிதமாய் ஓட துவங்குகின்றோம். Many times we walk swiftly in our lives. சில நேரங்களில் நாம் தடுமாறி நம்முடைய நடைகள் நின்று போக துவங்க ஆரம்பிக்கிறது. Sometimes there are hindrances and our walk is stopped. சில நேரங்களில் நாம் ஓட முடியாமல் நின்று போக துவங்குகின்றோம். Sometimes we are in a place where we cannot run anymore. கர்த்தர் நினைக்கக்கூடிய விஷயத்தின்படி ஓட வேண்டிய காலத்தில் சரியாய் ஓட வேண்டும். According to the Lord, we should run our race when we have to run it. சில நேரங்களில் நடக்க வேண்டிய காரியங்களில் நாம் நடக்க வேண்டும். Sometimes when we are supposed to walk, we must walk. சில நேரங்களில் உட்கார வேண்டிய நேரங்களில் நாம் உட்கார வேண்டும். At sometimes when we are supposed to sit, we must sit. சில நேரங்களில் பேச வேண்டிய காரியங்களை நாம் பேச வேண்டும். Sometimes when we must talk, we should talk. மௌனமாய் இருக்க வேண்டிய நேரங்களில் நாம்
சந்தடி இல்லாமல் மௌனமாய் இருக்க வேண்டும். At times when we are supposed to be silent, we must be silent. இந்த மாதிரியான விஷயங்களிலே ஆண்டவராகிய தேவன் குறிக்கிட்டு ஒரு மனிதன் எந்தெந்த இடத்தில் என்னென்ன வேலையை செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி வெளிப்படுத்துகின்றார். At these times the Lord interferes and reveals to us what things we must do at certain times. சில நேரங்களில் தவறான காரியங்களை வைத்துக்கொண்டே நாம் நம்முடைய ஓட்டத்தை தொடரக்கூடாது. Sometimes when we have wrong things in our life, we shouldn't continue our race. அந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசி வெளிப்பாடுகளை தர துவங்குகின்றார். At those times the Lord God talks with us and reveals things to us. சில நேரங்களில் நாம் தடுமாறி கடந்து போகக்கூடிய காரியங்களிலே கர்த்தராகிய தேவன் வெளிப்பாடுகளை தருகின்றார். Sometimes when we are hindered in our walk, the Lord reveals things to us. வெளிப்பாடுகள் என்கிறது முதல் பரிமாணமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே கொடுக்கப்படுகிறது. First of all, the revelation is given to us so that we can correct ourselves. சில நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான ஓட்டம் ஓடும்படியாகவும் நம்முடைய நடைகள் சீர்படுத்தப்படும்படியாகவும் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு தருகின்றார். Sometimes the Lord gives us such revelations so that we can walk the right race and we can do it the right way. தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல வெளிப்பாடுகள் என்கிற பதம் முதல் காரியம் நமக்காகவே ஆண்டவராகிய தேவன் தருகின்றார். Just as the word of the Lord tells us, revelation is firstly given to human being. முதல் காரியமாக என்னென்ன பரிமாணங்களில் வெளிப்பாடுகள் நமக்கு வருகிறது என்கிறதை பற்றி சில விஷயங்களை நாம் சற்று ஆழமாக பார்க்கலாம். Firstly we are going to look in depth about the ways revelations are going to come to us. தேவன் தரக்கூடிய முதலாவது வெளிப்பாட்டின் வகை எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4:11 நாம் இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும். He reveals the first kind of revelation in Ephesians 4 verse 12. I'm going to read it for you. For the equipping of saints for the work of ministry, for the edifying of the body of Christ. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை போல நாம் வளர வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்பாடுகளை தருகின்றார். The Lord reveals things to us so that we grow like Christ grew. சில நேரங்களில் நம்முடைய வளர்ச்சியினுடைய விகிதம் வித்தியாசமாய் காணப்படுகின்றது. Sometimes the way we grow is different. சில நேரங்களில் அதிகமாய் நாம் ஜெபிக்கிறோம், குறைவாய் நாம் வேத வசனங்களை வாசிக்கிறோம். Sometimes we pray for a longer time and we read the word very less. சில நேரங்களில் கர்த்தருடைய வேத வசனங்களை அதிகமாய் வாசிக்கிறோம், ஜெபத்தை நாம் குறைத்து விடுகின்றோம். Sometimes we read the word of God for a long time and we pray very less. சில நேரங்களிலே ரெண்டு காரியத்தையும் சரியாக செய்து ஊழியங்களை நாம் நிறுத்தி விடுகின்றோம். Sometimes we do both these things correctly but we stop the ministry. சில விஷயங்களிலே சில நேரங்களில் நம்முடைய வளர்ச்சியினுடைய விகிதம் சில காரியங்களில் அதிகமாகவும் சில காரியங்களில் குறைவானதாகவும் காணப்படுகிறது. Certain times the growth rate of our spiritual growth increases in certain times and decreases in certain things. கர்த்தராகிய தேவன் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்தி எந்தெந்த விஷயத்தில் நாம் குறைவுபட்டிருக்கிறோம் என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு பேசுகின்றார். At times like this the Lord hinders in our life and he tells us how we can set this right. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் நிலையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சி எல்லா விஷயத்திலும் ஒரே மாதிரியாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். When we look at the life of our Lord and Savior Jesus Christ, we see that the Lord Jesus grew equally in everything. அவருடைய ஊழியத்தின் பாதையை குறித்து நாம் பார்த்தால் ஊழியத்தினுடைய விஷயத்தில் ஒரு ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் தன்னுடைய பணியை செயல்படுத்த துவங்கினார். If we look at his ministry, we see that he never took any rest but continuously ministered unto the Lord. அவருடைய ஜெப நேரத்தை பார்த்தால் தன்னுடைய ஜெப நேரத்தில் எந்த குறைவும் காணப்படாமல் மிகுதியாக அதிகமாக ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தார். If we look at his prayer life, we see that there's no lack and he continued to pray for many hours. ஆண்டவருடைய வேத வசனங்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை பற்றி மக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய விஷயத்திலே அநேகமான காரியங்களை பற்றி ஜனங்களுக்கு அவர் பேச துவங்கினார். If we look at the way he looks at the word of God, we see that he shared many things from the word of God to people around him. சில நேரங்களிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே அவருடைய சீஷர்களுக்கு தேவையான காரியங்களையும் அவர் செய்தார். Certain times we saw that he did everything that his disciples needed. அவரை தேடி வந்திருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் அவர் காரியங்களை செயல்படுத்தினார். He even did many things to people who came in search of him. அவரை சுற்றிலும் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் தேவையான வார்த்தைகளையும் பேசினார். He also gave words that were necessary for people around him. இப்படி எல்லா பரிமாணத்திலும் இயேசுனுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது எந்த விஷயத்திலும் அவர் குறைவுபட்டதாக காணப்படவில்லை. In this way, when we look at
Jesus' life in every aspect there was no lack. ஆகவேதான் அவருடைய கடைசி கால மரண நேரத்திலே தன்னுடைய ஆவியை பிதாவாகிய தேவனுடைய கரத்திலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுக்கக்கூடியவராய் விளங்கினார். That is why we see at the end of his life we see that the Lord Jesus gives his spirit unto the Lord without any problem. ஏனென்றால் இப்படிப்பட்ட நிறைவான வளர்ச்சி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறதே ஆண்டவராகிய இயேசுவினுடைய விருப்பம். Because it was the Lord's desire that everybody should have a complete life like this. இந்த மாதிரியான நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் பல பரிமாணங்களிலே சில விஷயங்களை அவர்கள் குறைவுபட விட்டு விடுகின்றார்கள். At times like this many of God's children lack in certain areas of their life. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் சில பரிமாணங்களில் அதிகப்படியாக வளர்ச்சி அடைய துவங்குகிறார்கள். Children of God in certain times they grow more in certain areas of their life. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதே போல எல்லா விஷயத்திலும் ஒரே பரிமாணமான வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். Like the word of God tells us we should grow equally in all aspects of our life. ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பாடுகளை தருகின்றார். And that is why the Lord God gives revelation to his children. உன்னுடைய கண்களிலே வர வேண்டிய வளர்ச்சி. The growth that you should have in your eyes. உன்னுடைய கரங்களிலே வர வேண்டிய வளர்ச்சி. The growth in your hands. உன்னுடைய இருதயத்திலே வர வேண்டிய வளர்ச்சி. The growth in your heart. உன்னுடைய ஆவிக்குரிய நிலையில் வளர வேண்டிய வளர்ச்சி. Your spiritual growth. உன்னுடைய கால்களிலே வளர வேண்டிய வளர்ச்சி. The growth in your feet. உன்னுடைய வாயிலே வர வேண்டிய வளர்ச்சி. The growth in your mouth. இப்படி பல பரிமாணங்களிலே காணப்படக்கூடிய வளர்ச்சிகள் ஒரே விகிதத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்கிறது கர்த்தருடைய விருப்பம். All these aspects of growth should grow equally, that is the Lord's will. ஆண்டவராகிய தேவன் இந்த மாதிரியான நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகின்றார். At times like this the Lord God talks to his children. சில நேரங்களில் ஊழியத்தினுடைய காரியங்களை கர்த்தர் நிறுத்தி விடுகின்றார். Sometimes the Lord stops ministerial things. ஏனென்றால் ஊழியத்தினுடைய வளர்ச்சி மற்ற வளர்ச்சியை காட்டிலும் அதிகப்பட்டு விட்டது என்று சொல்லி பொருள். This means that the ministerial growth has grown much more than the other things. ஆகவேதான் கர்த்தர் இந்த மாதிரியான நேரங்களில் ஊழியத்தை நிறுத்தி விடுகின்றார். And that is why in such times the Lord stops the ministry. நாம் நினைக்கிறோம் ஏன் இந்த ஊழியமானது திடீரென்று சொல்லி நின்று போய் விட்டது என்று சொல்லி. Sometimes we think why did this ministry stop all of a sudden? கர்த்தராகிய தேவன் நிறுத்தி மற்ற வளர்ச்சிக்கு ஏற்றதை போல அவைகள் வளரக்கூடிய அளவுக்கு கர்த்தராகிய தேவன் நிறுத்தி விடுகின்றார். The Lord God stops it so that the other aspects of our life grow accordingly. ஆக ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்பதாக கூட நாம் மெய்யாகவே அறிந்து கொண்டோம். Few days ago we truly understood. நம்முடைய ஏஞ்சல் டிவியினுடைய சார்பாக நடைபெற்ற 40 நாள் உபவாச ஜபத்தை பற்றி. About the 40 days fasting prayer in Angel TV. இந்த ஏஞ்சல் டிவியினுடைய 40 நாள் உபவாச ஜபத்தினுடைய நேரத்தில் மற்ற ஊழியங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு போனது. During the 40 days fast all the other ministerial work was stopped. ஒருவேளை மற்ற மக்கள் யோசித்திருப்பார்கள் ஏன் இந்த காரியங்களை அவர்கள் நிறுத்தி விட்டார்கள் என்று சொல்லி. Maybe some people would have thought why did they stop all this? இது ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பமும் திட்டமும் அதுதான். This was the desire and the will of the Lord. ஏனென்றால் இந்த ஊழியமானது இன்னும் விருந்து பரவ வேண்டும் என்று சொன்னால் சில பரிமாணங்களிலே சில வளர்ச்சியினுடைய விகிதம் அதிகமாய் போய்விட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியினுடைய விகிதம் நிறுத்தப்பட வேண்டும். So if this ministry has to grow more, some things that has increased its growth should be stopped for a while. ஆண்டவராகிய தேவன் நிறுத்தச் சொல்லும் பொழுது நாம் நிறுத்தி விட வேண்டும். When the Lord God asks us to stop, we must stop. ஆண்டவராகிய தேவன் மீண்டும் அந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து செய் என்று சொல்லும் பொழுது நாம் மீண்டும் அந்த ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும். When the Lord God asks us to continue, we must continue. வெளிப்பாடுகள் என்று சொல்லக்கூடியது முதல் காரியம் நம்மை சீர்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. First of all, revelations are given to correct ourselves by the Lord God. ஆண்டவரை போல வளரக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும். We must change to be more like the Lord. கர்த்தரை போல ஒரு மனிதன் மாற்றப்படும் பொழுது மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய தகுதி அவன் பெறுகின்றான். Only when a person is changed and when a person has become like the Lord, he has the privilege of going to the kingdom of God. அநேகம் ஜனங்கள் நினைக்கிறதை போல நாம் ஜெபித்தால் பரலோகத்துக்கு போய் விடலாம் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். Many people think that if we pray well, we can go to the kingdom of God. அநேகம் ஜனங்கள் யோசிக்கிறார்கள் நான் நல்ல முறையில் ஊழியம் செய்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே போய் விடலாம் என்று சொல்லி. Many people think that if I do good ministry, I can go to the kingdom of God. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இயேசுவை போல நீங்கள் வளரவில்லை என்று சொன்னால் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. But I want to tell you one thing that unless you become like Jesus you cannot enter into the kingdom of God. கர்த்தரை போல எல்லா விஷயத்திலும் நாம் மாற்றமடைய வேண்டும். We must be transformed like Jesus in every single thing of our life. கர்த்தரை போல எல்லா விஷயத்திலும் அவரை போலவே நீங்கள் மாற்றப்பட வேண்டும். In every single thing of our life we must be transformed just like him. உங்களையும் ஆண்டவரையும் வைத்து பார்க்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒரே
வளர்ச்சியிலே காணப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டும். We must live the kind of life in which when people keep Jesus and us side by side, they should see equal growth in every single thing. எல்லா காரியத்திலும் கிறிஸ்துவை போல நாம் நிறைவான வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். We should be people who have complete growth in everything just like Jesus had. ஆகவேதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பாடுகளை தருகின்றார். And that is why the Lord gives revelation to his children. என்னைப் போலவே நீங்களும் மாற்றப்பட வேண்டும். So that you become like me. என்னைப் போலவே நீங்கள் கிரியைகளை செய்ய வேண்டும். You must work like me. என்னைப் போலவே நீங்கள் பேச வேண்டும். You must talk like me. என்னைப் போலவே நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். You must serve the Lord like me. என்னைப் போலவே நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் காத்திருக்க வேண்டும். You must wait in the presence of the Lord in prayer like me. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் பின்பற்றக்கூடிய அடிச்சுவடுகளை அவர் நமக்காய் முன்வைத்துவிட்டு கடந்து போனார் என்று. That's why the word of the Lord says that Jesus has set standards that you and I must follow. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல நாம் சரியான நிறைவான வளர்ச்சியின் ஊடாக கடந்து போனால் மட்டுமே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே போக முடியும். Just as the word of God says, unless we walk according to the will of the Lord in his completeness, we cannot enter the kingdom of God. சரியான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வோம், சரியான வளர்ச்சியின் ஊடாக நாம் கடந்து போவோம். Let's receive the right revelations and let's grow in the right way. முதலாவது காரியம், நம்மை சீர்படுத்தும்படி கர்த்தராகிய தேவன் நமக்கு நல்ல வெளிப்பாடுகளை தரும்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். To correct ourselves and to get the right revelations, let's close our eyes and pray. சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, our most precious heavenly father, இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். We thank you for giving these words to your children. வெளிப்பாடுகள் என்றால் என்ன என்கிறதை பற்றி நாங்கள் புரிந்துகொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு உருவாக்கினதற்காய் நன்றி. Thank you for giving us the wisdom to understand what is revelation. அநேகம் தவறான உபதேசங்களுக்கு மத்தியிலே சரியான பாதையை எங்களுக்கு காண்பிக்க நீர் வைத்த சித்தத்திற்காய் ஸ்தோத்திரம். In the midst of many wrong doctrines, thank you for keeping the right path for us. கர்த்தராகிய தேவன், நீர் எங்களுக்கு அநேகம் வெளிப்பாடுகளை தந்து எங்களை சீர்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர். Lord Jesus, you desire that you give us many revelations so that we correct our lives. எங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் குறைவுகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர். Lord, you are revealing the lack that is in our lives. உம்மை போல நாங்கள் மாற்றப்பட வேண்டும் என்கிற விஷயங்களை நீர் எங்களுக்கு கற்றுத் தருகின்றீர். You are teaching us how we can be more like you. உம்மை போல மாறினால் மட்டுமே உம்முடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்கிறதை எங்களுக்கு நீர் உணர்த்தி காண்பித்தீர். You have inspired in our hearts that only if we transform like you, we can enter the kingdom of God. உம்மை போல நாங்கள் மாற்றப்படும்படியாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. Lord, bless each one of them who heard this word so that they can be just like you. இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படும் எல்லா குறைவையும் கர்த்தர் நீர் விசேஷமாய் பேசி அவர்களை உம்மை போல நீர் மாற்றமடைய செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, everybody who's listening to this, I pray that you would speak to them and show them their lack so that they can be transformed like you. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பூரண மகிமையை கர்த்தர் நீர் விளங்க பண்ணுவீராக. Lord, I pray that there will be complete glory in everybody who listen to these words. தேவையற்ற காரியங்களை நிமித்தம் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் கெடுத்துக் கொள்ளாதபடி கர்த்தரை போல மாற்றமடைய இரக்கங்களை தருவீராக. Lord, give them the grace so that they can be more like you and avoid every unnecessary things in their lives. ஆண்டவராகிய உம்மை போல இவர்கள் மாற்றப்பட்டு உம்முடைய ராஜ்யத்திலே வந்து அடையும்படியான கிருபைகளை இவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் பிதாவே. Lord, we pray that they'll have the grace to be transformed like you and come to your kingdom. We ask all this in Jesus name. Amen. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you according to these words. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய குறைவுகளை குறித்து நிறைவான வார்த்தைகளின் மூலம் பேசி அறிவை உணர்த்துவாராக. The Lord will reveal to you many things about the lack in your life so that you understand where you need to correct. இனி அதிகமான காரியங்களை பற்றி இன்னும் நாம் ஆழமாய் நம்முடைய தியானத்திலே பார்க்க போகின்றோம். In future we'll go in more depths about these things. ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட பேசி அறிவை உணர்த்தும்படி உங்களுக்காகவும் உங்களுடைய எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். We are praying that the Lord will reveal everything to you so that you can correct your lives. இவைகளை பற்றி இன்னும் நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். To know more about this you can contact us. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். May the Lord bless you. Amen. Thank you.